ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சின்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ மேனேஜர். போர்ட்ஃபோலியோ மேனேஜர் அப்படின்னா ஒரு பர்சன், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பர்சன், மேபி அவங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர், எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர், எந்த டைமுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டே டு டே ஷேர் மார்க்கெட்டையும் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி எதெல்லாம் அவங்க சஜஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஆர் க்ளோஸ்டு ஃபண்ட் அசட்ஸ். இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஷேர்ஸாக மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை, ஒரு ஸ்டாக் இல்லை அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு பாண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுதான் வந்து மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் அதோட பாலிசிஸ் பற்றியும் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்கறதுனால, ஒரு டிசிஷன் கொடுக்கறதுனால, இதை வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் டிசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதோட மேக்ஸிமம் ரிட்டர்ன் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து செல் பண்ணும்போது வாங்கின விலையை விட அதிகமாக இருக்கு தானே விற்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன் கிடைக்கணுங்கிறது தான் வந்து எங்களோட மெயின் எய்மாகவே இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் சேர்ந்து ஒரு அசெட்லேயே, ஒரு ப்ராப்பர்ட்டி மேலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதோட ரிட்டர்ன் வருது அப்படின்னா, அதை வந்து கரெக்டாக அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, அதை வந்து கரெக்டாக அலோகேஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் வந்து அவங்க மேக்ஸிமம் ரிட்டர்ன் மட்டுமே பார்க்குறதுனால, இவங்களுக்கு வந்து ரிஸ்க்கை வந்து கரெக்டான லெவலில் பேலன்ஸ் பண்ணுறாங்க, பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், த்ரெட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. அதனால் இவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் கடன் வாங்குறத பதிலாக பங்கு அதிகமாக வைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் அவங்களோட பங்கு வந்து அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக கிடைக்கணுங்கிறது தான் இவங்க விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட க்ரோத் வந்து டொமஸ்டிக் லெவலில் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வித் சேஃப்டி. இப்போ நிறைய ட்ரேட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய ட்ரேட் ஆஃப் வந்து மெயின் எய்மாக வச்சுருக்காங்க. ரிஸ்க்கை குறைச்சிட்டு உங்களோட மேக்ஸிமம் ரிட்டர்ன் மட்டுமே அவங்களோட மெயின் எய்மாக இருக்குது. இந்த கிவன் அப்பிடைட் அப்படின்னா என்னென்னா, இந்த இது வந்து உங்களோட அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை யார் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் இல்லை கிளைண்ட்ஸ் தான் வந்து அதை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு அதை விட அதிகமாக வந்து மேக்ஸிமம் ரிட்டர்னை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதையும் இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வந்து கொடுக்குறாங்க பை கிவிங் தேர் வேல்யூபிள் சஜஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர் சர்வீஸ். இது வந்து என்னென்ன அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். இது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர் கிளாஸ், அதாவது சில பேர் வந்து ஒரு கம்மியான ஷேர், ஒரு அமௌண்ட் கம்மியான ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க. சில பேர் வந்து ஹைலி வெல்த்தாக இருப்பாங்க, ஸோ அவங்களோட ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸான இன்வெஸ்டர்ஸ் கிளாஸுக்குமே வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்களோட எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை விட மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் மாதிரி இவங்க வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர் சர்வீஸ். இவங்க வந்து அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிளைண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனாக கூட இருக்கலாம். அவங்களோட கிளைண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஹை நெட் வொர்த் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னென்னா, குரூப் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ். அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸ், கேஷ் ஈக்குவலண்ட், அஸ் வெல் அஸ் தயர் ஃபண்ட் கவுண்டர் பார்ட்ஸ். இந்த ஃபண்ட் கவுண்டர் பார்ட்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மியூச்சுவல், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் அண்ட் க்ளோஸ் ஃபண்ட்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஷேர்ஸாக தான் இருக்கும். மியூச்சுவல் அப்படின்னா அது வந்து எதில் வேணாலும் இருக்கலாம், அமௌண்ட்டாக இருக்கலாம், கேஷாக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், அது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அப்படின்னா வந்து ஒரு சான்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதை வந்து செல் பண்ணும் போது வந்து கம்மியான ரேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா, அது வந்து லாஸ் தானே. ஸோ அதுதான் வந்து ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கான்செப்டில். இதை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல் டைவர்சிஃபிகேஷன் தியரி, அதை வச்சு இதை வந்து எலிமினேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் யாரும் வந்து சக்ஸஸ்ஃபுல் டைவர்சிஃபிகேஷன் தியரி வந்து யூஸ் பண்ணதில்லை. இந்த சக்ஸஸ்ஃபுல் டைவர்சிஃபிகேஷன் தியரி அப்படின்னா என்ன, இது மோஸ்ட்டாக யாரால் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் மேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்களோட மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் மட்டுமே காமிக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற தியரி இது பிஸ்னஸ் மேனால். இது எப்படி வந்து அவங்க வந்து லாஸை குறைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சர்டன் பீரியடுக்கு வந்து புதுசு புதுசாக ப்ராடக்ட் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அவங்களோட லாஸ் வந்து குறைக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் டைவர்சிஃபிகேஷன் தியரி. பட் இது வரைக்கும் யாரும் போர்ட்ஃபோலியோ ரிஸ்கில் வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் டைவர்சிஃபிகேஷன் தியரி வந்து யூஸ் பண்ணதில்லை.
இதில் வந்து டூ ஃபார்ம்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பேசிவ், இன்னொன்று வந்து ஆக்டிவ். பேசிவ் ஃபார்ம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டை வந்து டார்கெட் பண்ணி அதை மட்டுமே வந்து அவங்களோட இண்டெக்ஸாக வச்சு அதையே டார்கெட் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து பேசிவ். ஆக்டிவ் அப்படின்னா ஒரு மேனேஜர் இல்லை ஒரு குரூப் ஆஃப் மேனேஜர் சேர்ந்து ஒரு ரிசர்ச் மாதிரி நடத்தி அதில் வந்து எது பெஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து ஆக்டிவ். தேங்க்யூ. இப்போ நான் சொன்ன இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணலாம். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.